ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புடலங்காய் சிறுபருப்பு வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது புடலங்காய் சிறுபருப்பு பொரியலுக்கு நான் கடாயை வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சாச்சு. இதில் 1 வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் நான் 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு 1 ஹவர் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் நான் 200 கிராம்ஸ் அளவுக்கு புடலங்காய் நல்லா தோல் சீவி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடுறேன். இப்போ இதை வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1-2 சிட்டிகள் அளவு போட்டுக்கிறேன். அதோட மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் மிளகாத்தூள் வேணாம்னு நினச்சிங்கன்னா 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம குக் பண்ணலாம். கடலைப்பருப்பும் புடலங்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக தேங்காயும் 1 பல் பூண்டும் சேர்த்து மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1/3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்த்தோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்குன்றதுக்காக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் அளவுக்கு கேஸில் வச்சு ஆஃப் பண்ணி இப்போ நம்ம புடலங்காய் சிறுபருப்பு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.